Hi friends, welcome and welcome back to my channel. In the video, Sunday morning, learn the start panirken. Kalaila coffee kaha adapla pala vechite. Grinderla woolen the pota arti edited vande vade kaha the lakonjama vengayam karvapla malitala pachamalaha upu setanala mix panni vada potitrinne. In a karasi mavi adume mix panla, plaina apde woolen the matuna pota vada sutitrinne. Woolen the arthi the kaprama the larasium pota vititan grinderla. அது அரைச்சிட்டிருக்க நேரத்தில் போய் நான் செகண்ட் பேட்ச் உளுந்த வடையுமே நல்லா சுட்டு எடுத்துட்டேன். இன்றைக்கி வடை வந்து அரிசி மாவு எதுவுமே சேர்க்காட்டியுமே நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருந்தது. காலையில் உளுந்த வடையோட காஃபி குடிக்க யாருக்கெல்லாம் பிடிக்குமோ உங்கள் வீடியோவுக்கு கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறமா லஞ்சுக்கு வந்து பிரியாணி செய்கிறதுக்காக பாஸ்மதி அரிசியை ஊற வச்சுருந்தேன். இன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணி தான் செய்ய போகிறேன். மார்கழி மாதம் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம், ஸோ அதனால தான் மஷ்ரூம் பிரியாணி. அப்படி இருந்தும் பாப்பாங்க ரெண்டு பேருக்கும் நான் எக் பாயில் பண்ணி கொடுப்பேன். ஏதாச்சும் கடையில் வாங்கி கொடுப்போம், நாங்கள் மட்டும் சாப்பிடாம இருந்துப்போம். மஷ்ரூம்ஸ்லாம் ஒரு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுட்டேன். ஒரு தக்காளி பழம், ஒரு 1.5 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏற்கனவே ஒரு மார்னிங் பண்ணதில் ஒரு 1/2 தக்காளி பழம் இருந்துச்சு, ஸோ இதுக்கு போதும் அப்படின்ட்டு ஒரு 1.5 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த மல்லித்தலை கருவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாம் க்ளீன் பண்ணி தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். பிரியாணியோட ரெசிபி டீட்டெயில்டாக ஷார்ட்ஸில் வந்து நான் ஷேர் பண்ணிட்டேன், ஸோ அதனால் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக நான் காட்டலை. பிரியாணி வந்து ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. திறந்தோடனே அவ்வளோ ஒரு ஃப்ளேவர் ஃபுல்லான ஒரு வாசனை, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் மத்தியானம் லஞ்ச் பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டுட்ருந்தோம். நானுமே இந்த பிரியாணியை நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது, டேஸ்ட்டாக இருந்தது. பாஸ்மதி ரைஸோட வாசனையில் அந்த பிரியாணியோட டேஸ்ட் இன்னுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் தெரிஞ்சுது. எல்லாருமே சேர்ந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதெல்லாம் செஞ்சுட்டு ஈவினிங்காக வந்து நாங்கள் வெளியே கிளம்பிட்டோம். ரிலையன்ஸில் போய் கொஞ்சம் க்ராசரிஸ்லாம் வாங்கிட்டு வரலான்னு தான் போயிட்டுருந்தோம். ரிலையன்ஸில் வந்து எப்போவுமே அவ்வளவா கூட்டமாக இருக்காது, ஸோ நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக ஷாப்பிங் பண்ணிக்கலாம். இங்கே நிறைய ஆஃபர்ஸ்லாம் இருக்கும், நிறைய வந்து டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும். எம்ஆர்பியை விட கொஞ்சம் கம்மியாகவே கொடுப்பாங்க. அண்ட் இன்றைக்கி வந்து நிறைய பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. 10 ரூபாய்க்கு துரு துரு. ஷாப்பிங் போனாலே மேடம் இப்படி தான் ரொம்ப குஷியாயிருவாங்க, ஸோ ஹாப்பியாக ஸ்நாக்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு க்ராசரிஸ்லாம் வாங்கிட்டு ஷாப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வர வழியில் பார்த்தீங்கன்னா கல்கி சூப்பர் மார்க்கெட்டில் இருக்க ஃபுட் கோர்ட்டில் தான் நாங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு போனோம். எடுத்து வச்சுக்கோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர்.